ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபாசிலா வீட்டுக்கு வந்து ஃபாசிலா கூட சேர்ந்து குக் பண்ண போவீங்க. இப்போ உள்ள போய் ஃபாசிலா என்ன நம்மளுக்காக குக் பண்ண போகுதுன்னு பார்த்தேன். பிகாஸ் வி நோ வாட் இஸ் ஹேப்பனிங், ப்ளீஸ் மேக் ஷோர் யூ நோ யூ டேக் ஆல் திஸ் ப்ரிகாஷன்ஸ் ப்ராப்பர்லி, சானிடைஸ் இட் ப்ராப்பர்லி, மேக் ஷோர் யூ ரப் இட் இன் யுவர் பாம் and then after 2 minutes start cooking. Don't immediately cook because it contains alcohol and all those stuffs, so you know, inflammable things. So after 2 minutes start cooking. Okay, masala. Assalamu alaikum Rafa. Wa alaikum salam. How are you? Fine, what about you? I'm good. Come Rafa, let's cook baby corn masala today. Oh, baby corn masala wa? Yes. Idu edukla saapralla? You can have it with roti, you can have it with rice. Okay. Or with whatever you want. Okay. I'm a fresher, so please don't judge. See my video. I'll see. Yaar taste panna pora? You, my mom. So first, as you saw, I put oil. Okay. And then I will roast this baby corn with this. For 5 minutes, ke oil la fry pananum, correct ah? Nalla high flame. ஓகே, கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணுமா? ப்ரௌன் இருக்கு, லைட் ப்ரௌன் கலரில் வந்தால் தமிழ் தெரியாது, அதனால் நான் அதை குக் பண்ணும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். தேங்க்யூ டாக்டர். இப்போ ஓகே பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வெறும் ஆயில் அந்த பேபிக்கான போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல, வெறும் பேபிக்கான். லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை பிளேட்ல எடுத்து வைக்கணுமா? இப்போ அதே பேனில் ஆயிலா? யா, சேம் பேன். இப்போ தி ஆயில் அகேன். ஓகே, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் இஸ் ஹீட்டட் அண்ட் தென் யூ ஆட் தீஸ் அனியன்ஸ். இது ஒரு ஆனியன் இருக்குமா? யா, ஒன் ஆனியன், ஸ்மால் ஒன். இல்லை, ப்ரௌன் அதிரளவுக்கு வளர்க்கணும். ஃபாசிலா வந்து பிகினர் தான் குக்கிங்கில், இன்னைக்கு நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஐ ஹோப் இட் வில் பி ரியலி குட். உனக்கு இருக்கு ஹோப், ஆனால் எனக்கு இன்ஷா அல்லாஹ். லெட்ஸ் மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் குவாரண்டைன். இனிமே 1 வீக் ஃபாசிலா தான் குக் பண்ணுவோம் நம்ம சேனலில். என்ன ஃபாசிலா, ஆர் யூ ரெடி? ரைட், வெரி எக்ஸைட். இட் இஸ் லைட் ப்ரவுன். Now I'll add ginger garlic paste. ஒரு 1.5 டீஸ்பூன் போடுமா? Yeah. Add this corn that we had fried earlier. என்ன பதில குக் பண்ண தெரியாது, இவ்வளோ சூப்பராக குக் பண்ணுறேன். இப்போவே நல்ல ஃப்ளேவர் வருது. Talent. இப்போ அடுப்பு மீடியமில் வச்சுச்சு. அண்ட் தென் யூ புட் ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர், ஜஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன். அண்ட் தென் சால்ட் ஆல்சோ ஹாஃப் டீஸ்பூன், பட் இட் டிபெண்ட் லைக் ஹவு மச் யூ வாண்ட் புட். ஓகே, டிபெண்ட் அப் ஆன் தி டேஸ்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். Chili powder. As we are Hyderabadis, we eat very spicy and all that. Okay. Now it depends on how you take it. We make it like really spicy stuff. So 1 teaspoon of coriander powder. And zira powder also, you take it like 1/2 teaspoon. We put 1/2 teaspoon. And then you stir everything, like, you know, finely, as mix everything properly. பயங்கர ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல chili powder. Hyderabadi speak a lot, I mean we eat spicy a lot. இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம், என்ன பண்ணலாம்? சப்பாத்திக்கு சாப்பிடலாம். நீ தமிழ் பேசு, உன் தமிழ் தான் கேட்கணும்னு இருக்காங்க எல்லாரும். And then after this you add this tomato thing, two tomatoes, two tomato purees. Yeah,
அப்படியே ராவா தானே பேஸ்ட் பண்ணிட்டு ரா பேஸ்ட் ஆஃப் டொமேட்டோ பேஸ்ட் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி at least for 2 minutes keep doing it so that it mixes properly with the stuffs that you have already put in. And then you add a half glass of water into this. Not much, very little. நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அது ஏத்தாப்ல as for your thing. And then stir it well properly. I'm not very used to cooking, so please don't mind on the way I'm handling spoon or the way I'm stirring. It could not be proper. பைசலுது நல்லா இருக்கு. Flavor and the smell is செம்மையா வந்துட்டு இருக்கு. Gratitude. And then you close it for like 5 minutes and then you open it. Proper by now. Now I'll add the coconut milk. Coconut paste. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட்டை நல்ல பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்காங்க. அதை அப்படியே இதில் ஊற்றி பார்க்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். வேணா கெட்டியாக தான் வேணும்னா கெட்டியாகவே வச்சுக்கலாம். என்ன பார்க்கலாம்? எஸ் நோக்கம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஈட், ஹவ் யுவர் ஃபேமிலி ப்ரிஃபர்ஸ். ஆட் கொரியாண்டர். கொரியாண்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? ஓட்டம் properly and keep it on a low flame for like another 5 minutes or something. இப்போ தண்ணி வேண்ட அளவு ஊற்றிட்டு அடுப்பை மீடியமில் வச்சு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. பார்க்கலாம் கரெக்டாக. நல்லா இருக்கா? நம்பி ட்ரை பண்ணலாமா? டிபெண்ட்ஸ் இஃப் யூ லவ் யுவர் லைஃப். பஸ்லா ரெடி ஆயிச்சா? நோ நோ, ஃபார் திஸ் அனதர் திங் தட் யூ ஹேவ் டு டு இன்னொரு ஸ்டெப். அ பெட் ஆஃப் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் டு தி கிரேவி. ஓ, ஷோ யூ டேக் அனதர் pan. ஓகே. அண்ட் ஆட் a little oil. ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுருக்கு. அண்ட் தென் லெட் இட் ஹீட் லிட்டில். You have to. சரி, ஃபைனல் ஸ்டெப் தமிழில் பேசு. ஸோ ஆயில் இஸ் ஹாட். என்ன பண்ணணும்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடணும். ஓகே. அதுலோ ஸோ டேக் திஸ் 1 டீஸ்பூன். ஆஃப் பண்ணிடுச்சு ஆயில் சூட் ஆனதுக்கு அப்புறமா. அப்புறம் அது 1 டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடரை போடுறேன். அடுத்து ஆன்ல இது நல்ல கலர் கொடுக்கும். என்ன பண்ணலாம்? யா, இட் கிவ் யூ எ பெட்டர் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர். இது என்ன ஹைதராபாத் ஸ்டைலா? நல்ல ஹீட்டான ஆயில்ல 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் போட்டுருக்கு. அது நல்லா மேல அப்படியே நுர மாதிரி வருது பாருங்க. அந்த அளவுக்கு வர அளவுக்கு வச்சிருக்கு. இப்போ இதை தூக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவியில போட போகுது. கரெக்டா? ஆமாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஐ திங்க் இட் ஷுட் ஹேவ் பீன் ஹீட்டட் ப்ராப்பர்லி. நவ ஐ வில் ஜஸ்ட் open this into the gravy. Nice pasla. உனக்கு சமைக்க தெரியாது. And then you stir it well. Then you off the thing. Gravy is ready. Please stir. இது அப்படியே சப்பாத்தி குலோஞ்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். வெரி வெரி யம்மி. அத நான் சொல்றேன் சாப்பிட்டு. வாட் எவர் பட் இட் இஸ் குட்.
So done. Finally done. And then you off the stove and prepare chapati and eat. Come on over, let's have baby corn masala. நல்ல திக்கா இருக்கு என்ன ஃபர்ஸ்ட்லாம் ஐ ஹோப் இட்ஸ் குட் என்னஃப் ஈட்டபிள் இந்த டேஸ்ட் பண்ணலாம் பாஸ்லாம் ரெடி பண்ணிருக்கு அதுவே டேஸ்ட் பண்ணுது எப்படி இருக்குன்னு பாப்போம் லெட்ஸ் சீ பிஸ்மில்லா இட்ஸ் வெரி நைஸ் டேஸ்ட் நபா ஆல் தி பெஸ்ட் கொஞ்சம் ரோட்டி அதில் ஒரே ஒரு பேபி கார்ன் இதை அப்படியே உள்ள வச்சுட்டு இப்படி சமைக்க தெரியும் சூப்பராக இருக்கு டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிப்பாக நம்பி வீட்டில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்க கரெக்டா பாசிலா இஸ் வெயிட்டிங் ஈகர்லி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பை பாய் பாசிலா பாய் Right, I love this.